ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக 2 பேதுரு 9 கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனை நின்று ரட்சிக்கிறார். ஏன் தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சோதனை வருது? பொண்ணு தாங்க அக்னினால புடமிடப்பட்டு சோதனைக்கு பின்னுதான், சோதனைக்கு பின்னாலதான் அது சுத்தமான தங்கம், சுத்தமான பொன் அப்படின்னு சொல்லி தெரியும். அது போலதான் நம்மை சோதித்து பார்த்ததற்கு பின்பு தான் நம்ம உத்தமன் என்று விளங்க முடியும். சோதனையில தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். எப்படி ஜெயம்? சோதனை நின்று தேவன் விடுதலையாக்குறார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். அவர்களுக்கு ஒரு போராட்டம் வருது, சோதனை வருது. இவன் தேவனை உண்மையை ஆராதிக்கிறானா, இல்ல நான் நிறுத்துற பொற்சலைய வணங்குறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சோதனை. தைரியமா இருந்தாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி, ஒன்னும் பண்ண முடியல. இவங்களோட கர்த்தர் உலாவ வந்துட்டாரு. கட்டப்பட்டவங்களா போட்டாங்க, கட்ட அவிழ்க்கப்பட்டுச்சு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் ஆண்டவர் விடுதலை ஆக்குறாரு. அவர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிங்கங்களின் கபிலில தூக்கி போடப்பட்ட தானியேல், அவ இடைவிடாமல் ஆராதிக்கிற, ஆமென், தேவனை தொழுது கொள்றானே, 3 வேளை கர்த்தரை ஆராதிக்கிறானே, இவ கர்த்தரை தவிர வேற எதையும் பண்ணக்கூடாது, எதையும் ஆராதிக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாதுன்னு சொல்லி பல சோதனைகள் வந்துச்சு. ஆனா தேவ பக்தியை விடல. உன் வாழ்க்கையில எத்தனை சோதனை வந்தாலும் ஆண்டவரை மறந்துடாத, தேவ பக்திய விட்டுறாத, சபைக்கு போறத நிறுத்திடாத, வேதத்தை படிக்கிறத நிறுத்திடாத. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். சோதனை நின்று தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதனால் எவ்வித போராட்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அது கொஞ்ச நேரம்தான். ஆனா தேவ பக்தி உன்னை நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போய்விடும். நிரந்தரமான சாட்சியாய் உன்னை நிறுத்தும், உன்னை வாழ வைக்கும். கர்த்தரை நம்பு, தைரியமாயிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். காட் பிளஸ் யூ. ஆமேன்.